ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அதிக நடமாட்டம் இருக்கிற ஏஎஸ் பிளாக்கு. ஏஎஸ் பிளாக்னா என்னென்னு கேட்குறீங்க? ஏஎஸ் பிளாக்னா அப்ளைட் சயின்ஸு. இந்த ஏஎஸ் பிளாக்கில் என்னென்ன இருக்குன்னா, இந்த போர்டை பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. சரிங்க, மங்களகரமாக சாமி ஃபோட்டோலேருந்து தொடங்குவோம். காலேஜில் எடுத்த உடனே 8:45 பயோமெட்ரிக் வச்சே ஆகணும். இதுக்காக அடிச்சு பிடிச்சி கிளம்பி ரெண்டு இட்லியை முழுங்க முடியாமல் முழுங்கி ஓடி ஆடி வந்தா, அப்பா இப்படி தாங்க எங்கள் டே ஸ்டார்ட் ஆகும். பயோமெட்ரிக் வச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டு ஏஸ் பேக்கரி தான். என்னதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழே டீ வச்சிருந்தாலும் ஏஸ் பேக்கரியில் இருக்கிற டீயை தான் குடிச்சே தீர்வுன்னு கூட்டிட்டு போவானுங்க. இங்கே கரெக்டாக காலையில் 10:30 10:30 வரைக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி காலையில் சாப்பிடாம வர நிறைய பசங்களுக்கு, அதாவது டே ஸ்காலர் பசங்களுக்கு, இங்கே இருக்கிற இப்பப்ஸு வடை டீ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பிரேக்கில் செம்ம ஃபன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அடுத்தபடியாக காலேஜோட ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பெஷல் லேபு. ஒரு டிபார்ட்மெண்ட் பையன் தன்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் வேறு டிபார்ட்மெண்ட் பேஸ்டு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பெஷல் லேப் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. எங்கள் காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் லேப்பில் நிறைய கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறைய கண்டுபிடிச்சிட்டு வேறு லெவலில் வெளி காலேஜில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன் வெளிநாட்டுக்கு கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துக்கெல்லாம் காலேஜிலேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அறுவையை ஒட்டணும், சரி நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு ஏண்டா வரணும்னு நினைக்கிற சிலர் கூட காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து அட்ராக்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருவாங்க. பெஸ்ட் இன் பிஐடி அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரேக்லையும் வச்சிருக்கிற டீ மழை டைம்ல இந்த சீனரி என்ஜாய் பண்ணிட்டு குடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலுங்க. அப்படியே நடந்து வந்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டிஸ். இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டிஸ். இங்கே லாங்குவேஜ் பேஸ்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டாக இருக்குது. அடுத்ததா அகடமிக் சைட் போவோமா? எடுத்த உடனே மொதல் டிபார்ட்மெண்ட்னா அது சிவில் அண்ட் பயோமெடிக்கல் தான். சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கேயே அவங்க படிச்சுட்டு ரியாலிஸ்டிக்காக மினி எச்சர் மினி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டாஃப் செல்ஃபோட பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும்னா அவங்க கிளாஸ் இங்கே தான் இருக்கும். அவங்களும் அவங்க ஸ்டடி பேஸ்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்கில்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி யூனிக்கான நிறைய லேப்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் இசிஇ. ஏஸ் பிளாக்லேயே அதிக பேர் படிக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட்னா அது இசிஇ தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் இசிஇயில் தான் இருக்காங்க. என்னதான் நிறைய பேர் கொண்ட டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எப்பயும் நாங்கள் யுனைட்டடாக தான் இருப்போம். இங்கே இசிஇ பேஸ்டு ஸ்பெஷல் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அதில் கோர் பேஸ்டாகவும் ஐடி பேஸ்டாகவும் ஸ்கில் டெவலப் பண்ண செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்னா அது டெக்ஸ்டைலு. ஏன்னா இங்கே படிக்கிறவங்களுக்கு அகடமிக்ஸ் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் கற்றுக்கிறாங்க. பவர் லூமு, டையிங் லேபு, ஸ்டிச்சிங்னு நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதனால அவங்க நிறைய கற்றுக்கிறாங்க. மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணுறதுக்கு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இங்கே ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் ஃபுட்டெக் டிபார்ட்மெண்ட்டும். சேம் ப்ராக்டிக்கல் லேர்னிங் இங்கே அதிகமாகவே இருக்கனால செம்மையாக கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சமைப்பாங்கன்னே தெரியாது, அந்த வழியாக போனால் ஸ்மெல்லு மட்டும் செம்மையாக வரும். அடுத்தபடியாக பேஷண்ட் ரிசோர்ஸ் சென்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் பேஷண்ட் டெக்னாலஜினா பன்னாரி அம்மன் காலேஜை சொல்லலாம். நீயா சொன்ன? இல்லை, கூகுளே சொல்லிச்சு. இவங்களும் ஸ்கில் டெவலப் பண்ண காலேஜ் நிறைய விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் ஷோலாம் இங்கே நடக்கும். அப்புறம் மேக்ஸிமம் கிளப் ஈவெண்ட்டும் இங்கே தான் நடக்கும். இவங்களும் நிறைய ஸ்டைலில் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி மற்ற காலேஜ் போய் ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்தா எங்க காலேஜோட லேண்ட்மார்க் பாஸ்ட் அவுட் சீனியர்ஸ்ல இருந்து பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னா அது எங்க கேஃபிடேரியா தாங்க. இத பத்தி சொல்லணும்னா ஒரு தனி வீடியோலயே சொல்றேன். சரிங்க, ரைட், இந்த கடையோட கடையை சாத்திடுவோம்.